ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருமே சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்ருப்போம் அட்லீஸ்ட் பார்க்காவது செஞ்சுருப்போம் அதை எப்படி வீட்டில் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு ட்ராவல்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கற மாதிரி அதை பற்றி பேசிக்காக கொஞ்சம் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஸ்வீட் பொட்டோடய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன்டீனோட ரிப்போர்ட் பிரகாரம் சைனா தான் வந்து லீடிங்காக இருக்குது அதுக்கப்புறம் மாலாவி அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது அதை நான் வாழ்க்கையில இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நைஜீரியா டான்சானியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது இந்தியா இதில் லிஸ்ட்டே ஆகலை அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸில் நிறைய நன்மைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அல்சருக்கு அகேன்ஸ்டாக அது வேலை செய்யும் அப்படின்றாங்க அண்ட் தென் முடி அண்ட் நம்ம ஸ்கின்னுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட்ருக்கனால அதை சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் பசிக்காதுங்கிறதுனால உங்கள் வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் இருக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் மெமரிக்கு நல்லது விட்டமின் ஏ ஃபிஷியன்சியை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் டயபெட்டீஸ்க்கும் வந்து மேனேஜ் பண்ணும் அப்படின்றாங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு கூட மேனேஜ் பண்ணும் அப்படின்றாங்க அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சக்கரை வெள்ளிக்கிழங்கு வீட்டில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு தேவையான சக்கரைவெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கண்டெய்னரில் வைக்கணும் அதாவது ஏதாவது ஒரு பாத்திரம் அது அதில் வந்து தண்ணி வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தண்ணி அந்த அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா முழுசாக தண்ணி இருந்தால் அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அந்த அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை சக்கரை வெள்ளிக்கிழங்க அதில் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் அதில் டைம் கேப் வெட்டிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரூட்ஸ் வரதை நீங்கள் பார்க்க முடியும் லைக் ஒரு ஒன் வீக்லே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அதில் ரூட்ஸ்லாம் வேர்கள்லாம் விட ஆரம்பிச்சிரும் அண்ட் இரண்டாவது வாரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த முதல் வாரம் ரூட் மெதுவாக லைக் சின்னதாக வந்திருக்கும் இல்லையா அந்த ரூட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அது வந்து மெயின் வேராக வந்து அதுக்கு வந்து சப்ரூட்ஸ் அதாவது அதுலேருந்து கிளை வேறுகள்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து அதை வந்து கல்டிவேட் பண்ணலாம் ரெண்டுலேருந்து மூணு வாரம் நீங்கள் அந்த கண்டெய்னரில் இல்லையா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கண்டெய்னரில் இருந்து நீங்கள் கழுங்க எடுக்க தேவையில்ல பட் நீங்கள் அப்படியே அந்த கண்டெய்னரில் இருந்து தண்ணியை வெளியே ஊற்றிட்டு அதில் மறுபடியும் வந்து தண்ணியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ தட் அதில் எதுவும் வந்து உங்களுக்கு பூச்சிலாம் வராமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர் இப்போது அந்த மூணு வாரத்துக்கு அப்புறமா அதில் நல்லா ஃபார்மாக இருக்கும் இல்லையா ரூட்டை வந்து வேறு இதெல்லாம் நல்ல ஃபார்மாக இருக்கும் அந்த கிளைகளெல்லாம் நீங்கள் வந்து உடச்சி எடுக்கலாம் அதுலேருந்து உடச்சி எடுத்தது அதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கோங்க அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நார்மல் சாயில்லேயே வந்து நீங்கள் வைக்கலாம் ஆனால் வைக்கும் போது ஒரு டென் டு டுவெல் இன்ச்சஸ் கேப்பில் வைக்கலாம் நான் இங்கே வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சுருக்கேன் பட் நீங்கள் ஜென்ரலாக வைக்கிறீங்க அப்படின்னா டென் டு டுவெல் இன்ச்சஸ் கேப்பில் வைக்கிறது பெட்டர் அப்புறம் நீங்கள் வைக்கிற இடத்துல நல்ல தண்ணி ஊற்றுங்க அண்ட் அந்த தண்ணி நல்லா ட்ரைன் ஆகிற அளவுக்கு அதில் ட்ரைனேஜ் சஸ்டிக்கு அதாவது ஓட்டெல்லாம் இருக்கணும் அதில் ஏன்னா தண்ணி தேங்கிடுச்சுனாலும் அந்த கழுங்கு வந்து அழுக ஆரம்பிச்சிரும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கும் ஸோ இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் லைக் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு நாள் தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு நாள் நூறு நூற்றி பத்து நாள் கிட்டே வந்து அது ரெடி ரெடியாகும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இலைலாம் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் மாறிடும் ஸோ அதுதான் வந்து நமக்கு சொல்லும் லைக் அந்த அந்த டைமில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கழுங்கு ரெடியானதும் நீங்கள் உடனே வந்து அதை எடுத்து சாப்பிடத்துக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது அதை அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு வாரத்துக்காக நல்ல வெயிலில் வைக்கணும் அப்போ தான் வந்து அதை நல்ல வெயில் வச்சு அது நல்ல ட்ரை ஆனால் தான் அதில் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வீடியோலேருந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சக்கரவெல்லிக்கிழங்க வீட்டிலையே எப்படி நீங்கள் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ராவல்ஸ்